வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இப்போ நம்ம தெருவில் யாராவது ஒருத்தர் போனால் அவரை பார்த்து நம்ம இவர் ஒரு காலத்தில் பெரிய பணக்காரராக இருந்தார் இப்போ ஏழை ஆகிட்டார்னு சொல்கிறோம். இல்லை சில பேரை பார்த்து இவர் ஒரு காலத்தில் பெரிய பதவியில் இருந்தார் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார்னு சொல்கிறோம். இன்னும் சில பேரை பார்த்து இவர் காலத்தில் நல்லா ஆரோக்கியமாக இருந்தார் இப்போ வயசாகிட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சுன்னு சொல்கிறோம். இன்னும் சில பேரை பார்த்து இவர் ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக இருந்தார் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் யாரையாவது பார்த்து இவர் ஒரு காலத்தில் பத்தாவது படிச்சிருந்தார் இப்போ எட்டாவது ஆகிட்டார்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன பொருள்? அழகு போயிடும், ஆரோக்கியம் போயிடும், பதவி போயிடும், வசதி போயிடும், கல்வி மட்டும் வந்தால் போவாது, அதான் கல்வி. இன்னொன்று, கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா, நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுக்க முடிந்த மிகப்பெரிய சொத்தும் கல்வி தான், வச்சுட்டு போக முடியாத மிகப்பெரிய சொத்தும் கல்வி தான். இப்போ எங்கள் அப்பா இறந்த பிறகு அவர் சட்டையை நான் ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாம், அவர் பேனா எடுத்து இனிமேல் நான் யூஸ் பண்ணிக்கலாம், அவர் பைக் எடுத்து நான் ஓட்டலாம், அவர் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சு நீ இதெல்லாம் இனிமேல் ஏன் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்ல முடியுமா? இல்லை இந்த அப்பாவாவது சாகும்போது பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு அப்பா சாக போகிறேன், பெரிய பையன் பிஏ சர்டிஃபிகேட் வச்சுக்கோ, அடுத்த பையன் டென்த்து சர்டிஃபிகேட் வச்சுக்கோ, நீ எட்டாவது சர்டிஃபிகேட் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அப்பா அம்மா தான், ஆனால் நான் யூஸ் பண்ண முடியாது. எனவே அப்பா அம்மா வாங்கி கொடுக்க முடிந்த மிகப்பெரிய சொத்தும் கல்வி தான், வச்சுட்டு போக முடியாத மிகப்பெரிய சொத்தும் கல்வி தான் என்பதை நாம் அறிவினோம். அல்லதான் பெற்றோர்கள் நீங்கள் வந்து உலகத்தில் எதை வாங்கி கொடுத்தாலும் நல்ல கல்வியை வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமாவுடைய மகள், அவங்க அவள் வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவில், அவள் படித்து முடித்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போது, அந்த பட்டமளிப்பு விழாவுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த கேப்பு மேலே, அந்த கேப் ஒன்று போடுவாங்க இல்லையா, அந்த கேப் மேலே ஒரு வாசகம் எழுதிருந்தான். அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஒரு நல்ல திறமையான ஒரு புகைப்பட கலைஞன் அந்த கேப்பு மேலே இருக்கிற அந்த வாசகத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாள் பத்திரிகையிலெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணானா, அது அடுத்த நாள் பத்திரிகையிலலாம் வந்துச்சான். அதுக்கப்புறம் அது வாட்ஸ்அப்லலாம் கூட வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, வந்துச்சதாக நான் பார்த்துருக்குறோம், உங்களுக்கே கூட ஒரு வேளை வந்திருக்கலாம். அந்த வாசகம் என்ன போட்டுருந்துச்சுன்னா, ப்ராஃபிட் முகமது உடைய சொன்ன வாசகத்தை போட்டிருந்தாங்க. The father can give his child nothing better than education. ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பனால் கொடுக்க முடிந்த மிகப்பெரிய சொத்து கல்விதான் அப்படிங்கிறத அந்த அம்மா அந்த கேப் மேலே போட்டோ பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பிள்ளைகளுக்கு நாம் பணம், பொருள், சொத்து மற்ற எல்லா காரியத்தை விட நல்ல கல்வியை கொடுப்பது முக்கியம். ஏன் நல்ல கல்வியை கொடுக்கறது? இன்றைக்கி வந்து கல்வியினுடைய இலக்கும் இலக்கணமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கோம். கல்வினா என்ன? அதான் ஒரு அருமையான சேயிங் இப்படி சொல்லுது, எஜுகேஷன் இஸ் நாட் லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ். கல்விங்கிறது நிறைய உண்மைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை, இட்ஸ் த ட்ரைனிங் ஆஃப் த மைண்ட் டு திங்க். அது மூளையை சிந்திப்பதற்கான பயிற்சி கொடுப்பதற்கு பெயர் தான் கல்வி. அப்போது நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது கம்ப்யூட்டர் கூட தெரியும், கூகுளுக்கு கூட தெரியும், அதல்ல. மூளைக்கு சிந்திப்பதற்கான பயிற்சியை கொடுப்பதற்கு பெயர் தான் கல்வி. நிறைய ஃபேக்டை தெரிஞ்சுக்கிறது இல்லை. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா சொத்தை விட மிகப்பெரிய சொத்தான கல்வியை கொடுப்போம். எந்த கல்வியை கொடுப்போம்? அவர்கள் மூளையால் சிந்திக்கிற நல்ல கல்வியை கொடுப்போம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.